பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்கு உயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் நான்காம் பாகத்தின் அடுத்த பகுதி பக்தி வண்டு ஸ்தோத்திரம். கோவிந்த ஹர நாம சிறப்பு. கோவிந்த என்கிற நாமம் ரொம்பவும் விசேஷமானது. ஈஸ்வர நாமாக்களுக்குள் ஹர என்பதற்கும் விஷ்ணுவின் நாமாக்களுக்குள் கோவிந்த என்பதற்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. சத்சங்கத்துக்காக சத்விஷயத்துக்காக பல பேர் கூடினாலும் மனுஷ்ய ஸ்வபாவத்தில் கொஞ்ச நேரம் போனதும் கூட்டத்தில் பலர் பல விஷயங்களை சலசலவென்று பேச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நிறுத்தி பகவானிடம் மனசை திருப்புவதற்கு என்ன செய்கிறோம்? யாராவது ஒருத்தர் நம பார்வதி பதயே என்கிறார். உடனே பேசிக்கொண்டிருந்த எல்லாரும் ஹர ஹர மகாதேவ என்கிறார்கள். அதற்கப்புறம் ஒரு பஜனையோ உபன்யாசமோ ஆரம்பிக்கிறது. இப்படி பல பேருடைய மனசை ஈஸ்வரனிடம் லகான் போட்ட மாதிரி இழுக்கிற சக்தி ஹரநாமத்துக்கு இருக்கிறது. அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே என்று ஞானசம்பந்த குழந்தை வாழ்த்திய விசேஷத்திலேயே இப்படி ஹரநாமத்துக்கு சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. நம பார்வதி பதயே மாதிரியே இன்னொன்றும் ஒரு கூட்டத்தின் மனசை பகவத்பரமாக திருப்பி விடுவதற்காக கோஷிக்கப்படுகிறது. அதுதான் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்பது. இப்படி ஒருத்தர் சொன்னவுடன் கூட்டம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்கிறது. பஜ கோவிந்தம் என்று நம்முடைய ஆச்சாரியாள் குழந்தையாயிருந்த போதே சொன்னதன் மகிமை. அண்ணாமலைக்கு அரோகரா என்று லட்சோப லட்சம் பக்தர்கள் சேர்ந்த பொழுது கோஷிக்கிறோம். காவடி அடிக்கிற போது சுப்பிரமணிய சுவாமிக்கும் அரோஹரா போடுகிறோம். அரநாமமே சூழ்கிறது. இப்படியே நித்திய உற்சவமாக இருக்கிற திருப்பதியில் லட்சோப லட்சம் ஜனங்களும் கோவிந்தா போட்டுக்கொண்டேதான் மலையேறுகிறார்கள். இரண்டு தெய்வ குழந்தைகளின் வாக் விசேஷம். முதற் பகுதியில் சிறுவர் இருவரின் சிறப்பு வாக்கு என்ற உரையும் பார்க்க. ஹரநாமத்தை விட கோவிந்த நாமாவுக்கு ஜாஸ்தி விசேஷம் தோன்றுகிறது. ஒருத்தர் பார்வதி பதியை சொன்ன பிறகுதான் மற்றவர்கள் ஹர ஹர என்கிறார்கள். ஆனாலும் கோவிந்த நாம விஷயமாகவோ முதலில் சொல்கிற ஒருத்தரும் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று இந்த பெயரேதான் கோஷிக்கிறார். மற்றவர்களும் அதே நாமாவை திருப்புகிறார்கள். இன்னொன்று கூட, தீவிர வைஷ்ணவர்கள் ஹரநாமாவை கோஷிப்பார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் கோவிந்த நாமாவை சகலருமே சொல்வார்கள். அதனால்தான் போலிருக்கிறது இதற்கு மட்டும் சர்வத்ர என்று, அதாவது எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் என்று அடைமொழி கொடுத்திருக்கிறது. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அதனால் என்னை யாராவது ஹிந்து மதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாமா எது என்று கேட்டால் கோவிந்தாதான் என்று சொல்வேன். சர்வலோக சக்கரவர்த்தியாக இருக்கப்பட்ட பகவான் பரம கருணையோடு பரம எளிமையோடு வந்து
மாடு மேய்த்து கோபர்களையும் ஆயர்களையும் கோபிகளையும் அத்தியந்த பிரேமையோடு அனுகிரகித்த அவசரத்திலேயே அவருக்கு கோவிந்த நாமா ஏற்பட்டது. இந்த நாமா ஏற்பட்ட விருத்தாந்தத்தை பாகவதம் சொல்கிறது. உத்ருதனக ஸ்லோகத்தில் ரெஃபர் செய்த விருத்தாந்தம், தான் மழை பெய்வதால் தானே லோகம் உயிர் வாழ்கிறது என்ற கர்வம் இந்திரனுக்கு ஏற்பட்டது. அப்போது கிருஷ்ணன் கோகுலத்தில் குழந்தையாக இருந்த சமயம் அவர் இந்திரனுக்கு புத்தி கற்பிக்க எண்ணினார். அதனால் கோபர்களிடம் அவர்கள் வழக்கமாக செய்யும் இந்திர பூஜையை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக கோவர்தனகிரிக்கு பூஜை பண்ண சொன்னார். அதே போல செய்தவுடன் இந்திரனுக்கு ஒரே ஆத்திரமாக வந்தது. அந்த ஆத்திரத்திலே கோகுலத்தையே அடித்து கொண்டு போய்விடுகிறார் போல் பெரிய மழையை கொட்ட ஆரம்பித்து விட்டான். அந்த சமயத்தில் தான் பகவான் கிரிதர கோபாலனாக கோவர்தன மலையை தூக்கி மழையை தடுத்து தீன ஜனங்களையும் பசு முதலான பிராணிகளையும் ரட்சித்தார். பிறகு தேவேந்திரனே மழை பெய்ய முடியாமல் களைத்து போய் அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சகல உயிர்களையும், கோ என்பது பசுவை மட்டும் குறிக்காமல் எல்லா ஜீவராசிகளையும் குறிப்பதாகும், பசு என்பதும் எல்லா பிராணியையும் குறிப்பது போல, இப்படி எல்லா உயிர்களையும் ரட்சிப்பவர் அவர்தான் என்று அர்த்தம் துணிக்கும்படியாக கோவிந்த என்று அவருக்கு பட்டம் சூட்டி அபிஷேகமும் பண்ணி வைத்தான். அதனால் இந்த கட்டத்திற்கு கோவிந்த பட்டாபிஷேகம் என்றே பெயர். கோக்களுக்கு இந்திரன் கோவிந்தன். விந்த என்றால் ஒன்றை தேடி நாடி போய் அடைவது. பசுக்கள் இப்படி கிருஷ்ணனிடமே உயிராயிருந்து அவரை தேடி அடைந்ததால் கோவிந்தன். கோ என்பது பசுவை மட்டுமில்லாமல் பூமி, ஆகாசம், வாக்கு, இந்திரியங்கள் ஆகியவற்றையும் குறிப்பது. இவையெல்லாம் தேடிப்போய் அடையும் லட்சியமான பரமாத்மாவர் என்பதையும் கோவிந்த நாமம் தெரிவிக்கிறது. குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. ராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் மாதிரி பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகமான சந்தர்ப்பத்தில் சூட்டப்பட்ட பெயர் கோவிந்த என்பதே. ராமர் மாதிரி கிருஷ்ணர் பெரிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ளாவிட்டாலும் தேவராஜாவாலேயே பட்டாபிஷேகம் பெற்றதால் இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. கோவிந்த ராஜா என்று கிருஷ்ணனுடைய பல பெயர்களில் இதற்கு மட்டும்தான் ராஜா சேர்க்கிறோம். எனக்கு ஒன்று தோன்றுவதுண்டு, ஆண்டாள் திருப்பாவையில் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று கூப்பிடுகிறாள் அல்லவா, பகவானுக்கு குறை இருந்தது என்று யாராவது நினைப்பதுண்டா? சாதாரண மனுஷன் குறைபட்டு கொண்டே இருக்கும் சுவாவம் உள்ளவன். அதனால் அப்படி இல்லாத ஒருவனை குறைவொன்றுமில்லாத மனுஷர் என்று விசேஷிப்பது பொருத்தம். பகவானை ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? இப்படி சொல்வதாலேயே அப்பா குதிருக்குள் இல்லை என்கிற மாதிரி பகவானுக்கு குறை இருந்தது போலத்தானே துணிக்கிறது. யோசித்து பார்த்ததில் பகவானுக்கு வாஸ்தவமாகவே பூர்வத்தில் ஒரு குறை இருந்து அது கோவிந்தனாக அவன் ஆனபோதுதான் தீர்ந்தது என்று தெரிந்தது. பகவானுக்கு என்ன குறை இருந்தது? ராம பட்டாபிஷேகம் என்றேனே, அதிலேயேதான் குறை. சக்கரவர்த்தியாக முடிசூடியதில் என்ன குறை என்றால், இதை வால்மீகி தம்முடைய ராமாயணத்தில் வர்ணித்திருக்கிற தினசிலேதான் குறை ஏற்பட்டுவிட்டது. வசிஷ்ட வாம தேவாதி ரிஷிகள் 8 பேர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்கள். அது எப்படி தெரியுமா இருந்தது? அஷ்டவசூக்கள் தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின மாதிரி இருந்தது என்று வால்மீகி வர்ணித்திருக்கிறார். வசவோ வாசவம் யதா, வாசவன் எனப்படும் இந்திரனுக்கு வசூக்கள் பண்ணியது போல என்று அர்த்தம். இந்த கம்பாரிசன் ஒப்புவமைதான் ராமருக்கு குறை உண்டாக்கிவிட்டது. ஏன்? இந்திரன் சீரழிந்த கதையை இதே வால்மீகி பாலகாண்டத்தில் சொன்னார். கௌதம பத்னியாகிய
அதாவது தாய் போல் மதிக்க வேண்டிய ரிஷி பத்னி அகல்யிடம் தப்பாக நடந்து கொண்டு மகா பாபம் பண்ணினவன் இந்திரன். அதற்காக சாபத்தை வாங்கி கட்டி கொண்டு அவமானப்பட்டவன். பதிதையாகிவிட்ட அகல்யைக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி புனருத்தாரணம் தந்த பெருமைதான் இன்றைக்கும் அவரை பதித பாவன சீதாராம் என்கிறோம். கதை இப்படி இருக்க அந்த இந்திரனையே தனக்கு உவமையாக வால்மீகி மகரிஷி சொல்லிவிட்டதில் ராமருக்கு உள்ளூர குறை ஏற்பட்டு விட்டது. ஏகபத்னி விரதனான தம்மை தகாத பாபம் பண்ணினவனோடு ஒப்பிட்டு விட்டாரே என்று ஒரு குறை. ஆதியிலே ஒரு பட்டாபிஷேகம் நிச்சயமான சமயத்திலே அது நிறைவேறாமலே ராமர் வனவாசம் பண்ணும்படி ஆயிற்று. அப்புறம் 14 வருஷங்கள் ஜனங்கள் தவியாய் தவித்து காத்திருந்து மறுபடி பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனால் பட்டாபிராமன் என்றே பகவானுக்கு ஒரு பேர் ஏற்பட்டிருக்கிறது. ராமாயண பாராயணம் பிரவச்சனம் எதுவானாலும் பூர்த்தி செய்யும் மங்களமான கட்டம் அதுதான். அங்கே போய் பாலகாண்டத்தில் தன் கால் தூசியினாலேயே பரிசுத்தி பெற்ற ஒருத்தியை ஆதியில் தூசுபடுத்தியவனோடு தன்னை ஒப்பிட்டால் பகவானாகத்தான் இருக்கட்டும், அவர் மனுஷ்யம் மாதிரிதானே நன்றாக ஆக்ட் பண்ணினார், அதனால் வருத்தம் ஏற்படத்தானே செய்யும். இன்னொரு குறை, இந்திராதி தேவர்கள் ராவணனின் ஹிம்சையை தாங்க மாட்டாமல் பிரார்த்தனை பண்ணி கொண்டதன் மேல்தான் மகாவிஷ்ணு ராமாவதாரம் பண்ணினது. ராவணனின் புத்திரன் மேகநாதனே இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்று பெயர் பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட ராவணனை தாமே ஜெயித்தும் இந்திரஜித்தை தாம் ஜெயிக்க வேண்டும் என்று இல்லாமல் தம்பி லக்ஷ்மணனை விட்டே ஜெயித்தும் விஜயராகவன் ஆனவர் ராமர். இப்படி சமூலம் ராட்சச சம்ஹாரம் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகம் பண்ணி கொள்கிற போது தம்மிடம் தோற்று போனவனிடம் தோற்று போன இந்திரனுக்கே தம்மை கம்பேர் பண்ணினால் குறையாகத்தானே இருக்கும். வால்மீகி பாத்திரங்களின் குணத்தை கம்பேர் பண்ணி இப்படி சொல்லவில்லை. பட்டாபிஷேக வைபவத்தில் இருந்த ஆனந்த கோலாகலத்தை பார்த்ததும் தேவலோகத்தில் நடந்த இந்திர பட்டாபிஷேகத்தின் விமர்சைக்கு இதை ஒப்பிடலாம் என்று நினைத்தார். 8 வசுக்கள் மாதிரியே இங்கேயும் சரியாக 8 ரிஷிகள் அபிஷேகம் பண்ணினவுடன் வசவோ வாசவம் யதா என்று உற்சாகத்தில் எழுதிவிட்டார். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் என்ற 8 ரிஷிகள். இதனால் பகவானுக்கு உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட குறை. அப்புறம் கிருஷ்ணாவதாரத்தில் சாக்ஷாத் அந்த இந்திரனே தோற்றேன் என்று இவர் காலில் வந்து விழுந்து இவருக்கு கோவிந்த பட்டம் தந்து அபிஷேகம் பண்ணின போதுதான் தீர்ந்தது. ராமபட்டாபிஷேகத்தில் உண்டான குறை கோவிந்த பட்டாபிஷேகத்தினால் தான் தீர்ந்தது. இதைத்தான் ஆண்டாள் சஜஸ்டிவாக குறிப்பால் உணர்த்து முகமாக குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று சொன்னாள். குறைவே இல்லாத என்றால் பரிபூர்ண வஸ்து என்று அர்த்தம். பூர்ணம், பிரம்ம சனாதனம், பூர்ணாவதாரம் என்று கிருஷ்ண பரமாத்மாவை சொல்வது இதனால்தான். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். இங்கு இந்த பாடல்ல அறுபடை வீடையும் சொன்னதாக ஒரு கிருபானந்த வாரியார் இடத்துல சொல்லியிருக்காரு. எப்படின்னு பாருங்க, உல்லாசம்னு இன்பமா சந்தோஷமா இருக்கிறது, திருப்பனங்குண்டத்துல தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஆனந்தமா இருந்த இடம் அங்க உல்லாசமா இருந்தாராம். அப்புறம் துன்பமே இல்லாத சந்தோஷமா மற்றவாளுடைய துன்பங்களையும்
விளக்கின்ற திருச்செந்தூர்ல கடல் அலையில இருக்காரு. அவர் எப்படின்னா அலை அலையா துன்பங்கள் வந்தா இவர் பாதத்துக்கு வந்தா ஒண்ணுமேல சாந்தமா இருந்தான் கடல். அப்படி மனுஷாதான் அல மாதிரி வந்து அங்க மோதரா அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிருந்தான். அப்படி வரவாளி துக்கங்களை எல்லாம் தீர்த்து தானும் துக்கம் இல்லாதவாறு அந்த திருச்சீர் அலைவாயின் சொல்லக்கூடிய அலைகள் மோதக்கூடிய திருச்செந்தூர் கடல் கரையில கோவில் கொண்டிருக்கான் நிராகரனா இருக்காங்க. யோகமூர்த்தியாக பழனியில இருக்கான். பழனியில வந்து ஆண்டியாக இருக்கான், யோகமூர்த்தியா தனியாக எல்லாத்தையும் விட்டுணும். அந்த ஒரு பழம் தான் கிடைக்கல. அந்த பழத்துக்காகவே வந்து எப்படி போனா பழம்ங்கிறது ஒரு சின்ன ஆரம்பம் தான். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம வந்து இப்படி ஆயிட்டு அமைச்சாலே அவன் துறவியா அங்க போயிட்டான். எல்லாத்தையும் விட்டுடணும்னு ஒரு ஞான மூர்த்தி ஆகணும்னா பழனியில இதமான ஞான உபதேசத்தை பண்ணது சுவாமி மலை. அந்த பரமேஸ்வருடைய தோல்ல ஏறி நின்று அதை இன்னொரு நம்ம பார்க்க போறோம். அப்படி ஏறி நின்று சுவாமிக்கு காதுல வளர்ந்த காதுல பிரணவத்துடைய பொருளை சொல்றாங்க. அப்படி இதமாக இனிமையான வார்த்தைகளால ஒரு குருவாக ஞான குருவாக இருந்து அங்க சொன்ன திருவியரகம் பேரு சுவாமி மலைன்னு சொல்ற இதமாக சொன்னாலும் அந்த இதம் அந்த இடம் சல்லாபம். சல்லாபம்ங்கிறது தணிகை மலை. தணிகை மலையில வள்ளிய மணந்து சந்தோஷமா இருக்க அவளோட சம்பாஷணம். வள்ளி வந்து அந்த காதல் திருமணம் தானே சொல்ற. வள்ளியோட ரொம்ப இது பண்ணி எத்தனையோ திருவிளையாடலாம் மேங்கை மரமாலாம் நின்று வேட நாளாம் போய் எத்தனையோ பண்ணிருக்காங்க. அப்படி அவளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு அங்க திருத்தணிகையில அவ வந்து ஒரு சந்தோஷமான சல்லாப மூர்த்தியாக அங்க இருக்க அங்க வள்ளி கல்யாணம் சொல்ற. இன்னும் சில பேர் வள்ளி மலைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கதான் அப்படின்பா. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீலங்கால ஒரு ஊருக்கு கதிர்காவன் அங்க அந்த ஊர்லதான் வள்ளி கல்யாணம் அங்கதான் அவ அங்க சொல்லிப்பான். நானே எல்லாமே ஒரு காலத்துல கடல் எல்லாம் இல்லாத மொத்தம் தரையா இருந்திருக்கும். அப்ப ஒரே இடமே இது எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கலாம். பிற்காலத்துல வந்து முருகன்றது ராமாயணத்துக்கு முன்னாடின்னு சொல்றான் முருகனுடைய அவதாரம் கல்யாணங்கள்லாம். அதெல்லாம் அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் ஒன்னா இருந்திருக்கலாம். ஒரு காடு எல்லாம் அந்த காலத்துல வாயு வேகம் மனோவேகமா ஜனங்கள் போகக்கூடிய வாழாவா இருந்திருப்பான். அதனால பார்த்தா இது வந்து ஒத்துக்கும்படியா இருக்கு. அப்புறம் வினோதம் ரொம்ப வினோதமான மூர்த்தி தயாபரனா இருக்கான். அங்க பார்க்கும்போதே முதல்ல வந்து அங்க சுவாமிக்கு ரூபமே இல்லாத இருந்தா இப்பதான் சிலைகள்லாம் வச்சிருக்கான்னு சொல்லுவா. கூப்பிட்ட குரலுக்கு வருவான். ஞான மூர்த்தியா எங்கும் வியாபித்திருக்கூடிய வினோதம்ங்கிறது என்ன கண்ணுக்கு தெரியாத மூர்த்தியா இருக்கனா கூப்பிட்டு அந்த எடுத்துக்கலாம். அது ஒரு பெரிய வினோதம் விசித்திரம் தானே. அப்ப இருந்த அந்த முருகனவன் அந்த முருகன் வந்து அவனை எப்படி நாம் அடையணும்னா எப்படி ஒரு திருமணமான பொண் வந்து பத்தி எப்படி போய் அடையறான் எல்லாத்தையும் எல்லாம் வரை என்ன இழந்துன்னு அவளை எல்லாத்தையும் விட்டுற. அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமன் எல்லாரையும் விட்டுடு சுக துக்கங்கள் அந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி எப்படி பதியோட நேரம் போயிடுறாளோ அவளுக்கு. அது மாதிரி நாமளும் இந்த பசுபத்தியான அவனு இந்த மனப்பெண்மான் எல்லாத்தையும் எல்லாம் அற என்ன இழந்து நலம் சொல்வான். அப்படி அவனுக்கு கிடைச்ச மாதிரி நலம் நமக்கு அப்படி போயிட்டானா அவன் சந்தோஷமா இருக்கா இல்லையா. இது அங்கேயே போய் எங்க அம்மா அப்பா இருந்தாலும் என்ன இப்ப போறோம் அம்மாவே நினைச்சிருக்கான் சொல்லுவான். அதை விட்டுட்டு அந்த இடம் தான் தனக்கு அதுக்கு நாம தான் அரசின்ற லெவல் போய் எத்தனை குழந்தை ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு நம்மளால. அது மாதிரி நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அவன் அடியில போய் சார்ந்து அவன் பதத்தை கெட்டியா பிடிச்சு எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டோன்ன எல்லாம் அற எல்லாத்தையும் இழந்து விட்டுட்டு அவன்கிட்ட போயிட்டோன்ன நலம் சொல்வாள். எனக்கு எப்படி நல்லது எது நல்லது நான் கடைத்தேற வழி என்ன அப்படின்னு சொல்லுவான் சொன்னா அவனும் இதமாக நமக்கு எப்படி சொல்வான் சந்தோஷமாக துன்பம் இல்லாத மாதிரி நமக்கு ஞானம் தெளிவா வர மாதிரி அது மாத்திரம் அல்ல சந்தோஷமா சல்லாபமாக ஆனந்தமாக யோக மூர்த்தியா நின்று கொண்டு நமக்கு அறுபடை வீட்டினுடைய போன அந்த ஆறு ஆறு மூர்த்திகள் நம்ம ஸ்தோத்திரம் பண்ண மாதிரி அழகான ஒரு இதை இந்த பாடல கொடுத்த அருணகிரிநாதர் வந்து நம்மள ஒரு நல்ல ஞானமாக. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி மகாபெரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். பெரியவா ஒரு மதத்தலைவர் ஏதோ மதத்தில் உள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் கவனம் இருந்தது அப்படின்னு இல்லை. சமுதாயத்தில் உள்ள பல பிரச்சனைகள் அந்த சமுதாயத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம் நமது மதத்தை நாம் சரியாக புரிஞ்சிக்காத நம்மளோட மதானுஷ்டானங்களை நமக்கு சாஸ்திரங்களில் சொன்னதை சரிவர கடைபிடிக்காது தான் சமுதாயத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவாக பெரிவாக நமக்கு எடுத்து சொல்கிறா. நாம் எதுவும் ஒரு சமுதாயத்துக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறப்பில் தான் நாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுனால தான் நமக்கு உண்மையான பிரச்சனைக்கு காரணம் என்ன அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு தெரியாத தத்தளிச்சுன்னு இருக்கும். ஆனால் பெரியவா பார்த்தீங்கன்னா இந்த திருக்கால ஞானியாக இருக்கிறதுனால சத்குருவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு சமுதாய பிரச்சனைகளுக்கு காரணமே நாம் மதத்தை சரியாக புரிஞ்சுக்காதனால மதத்தில் உள்ள கோட்பாடை சரியாக அனுஷ்டானம் பண்ணதுனால தான் அப்படிங்கிறது
தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி நாம் அந்த அனுஷ்டானங்களை சரி பண்ணிட்டோன்னு சமுதாய பிரச்சனைன்னு போயிடும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக நமக்கு உபதேசம் பண்ணுறா. அதில் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ள பல கொடுமைகளுக்கு காரணம் பெண்களோட சீரழிவுக்கு காரணம் காலாகாலத்தில் கல்யாணம் ஆகாதது அப்படிங்கிற ஒன்று, அந்த கல்யாணம் ஆகாத காரணம் வரதட்சணைங்கிற ஒரு கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அந்த வரதட்சணையை தெளிவாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபட்டால் காலாகாலத்தில் எளிய திருமணம் நடக்கணும் அப்படின்னு நாம் அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த விவாகம் முதலானதெல்லாம் ஒரு மத சம்பந்தப்பட்ட ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணமாகட்டும் உபநயனமாகட்டும் இன்னும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் இது ஒரு மதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு அனுஷ்டானம், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஆனால் இதை என்ன பண்ணுறோம்னர் ஒரு சோஷியல் ஈவெண்ட்டாக நாம் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம சமுதாயத்தில் உள்ள நமக்குள்ள அந்தஸ்து நமக்குள்ள ஐஸ்வர்யம் இதெல்லாம் காமிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாம் உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி படுத்திக்கிறதுனால இருக்கிறவன் அப்படி பண்ணினான்னா இல்லாதவனுக்கு அதை பார்த்து ஆசை வந்துடுறது, அதுக்கு பல வழியில் தப்பு பண்ண தோன்றுறது, இல்லையா போட்டா போட்டி வருது, ஒருத்தருக்கு ஒருத்தரில் துவேஷம் வருது, விரோதம் வருது, இப்படி பல விஷயங்கள் அதில் பரவிண்டு போகிறது. அதனால் அந்த மத சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாஸ்திரத்தில் சொன்னபடி அப்படியே நாம் கடைபிடிக்கணும். நமது சாஸ்திரத்தில் எந்த ஒரு காரியத்துக்கும் பணத்தை பற்றியே லட்சியம் பண்ணலை, ஐஸ்வர்யம் வேணும்னே சொல்லலை. எதானும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எதான ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு தானம் அப்படின்னா அதில் தட்சிணம் வைக்கணும் அப்படின்னா ஸ்வர்ணத்தை வை அப்படின்னு சொல்கிறது. சரி, பௌனம் வைக்கிறது அப்படின்னா பௌன ஸ்வர்ணத்துமே தட்சிணையாக வச்சாதான் நம்ம இனிமேல் ஒரு தானத்தை பண்ண முடியுமா ஒரு காரியத்தை பண்ண முடியுமான்னு அதே சாஸ்திரம் என்ன பண்ணுறது, உடனே உனக்கு பௌன வை, பௌன இல்லையா ஒரு துளசி தளத்தை வையேன் அப்படிங்கிறது. அப்போது பார்த்துங்கோ, பௌன வச்சாலும் ஒன்று தான், ஒரு துளசி தளத்தை வச்சாலும் ஒன்று தான் அப்படின்னு. இருக்கிறவா பௌன வைக்கிறா, இல்லாதவா துளசி தளத்தை வைக்கலாம். அப்படி இருக்கிறவனும் துளசி தளத்தை வச்சாலுமே பரவாயில்ல, ஏன்னா இல்லாதவன் பௌன வைக்க முடியாது, அதனால இருக்கிறவனும் துளசி தளத்தை வச்சுக்கலாம். அப்படி அப்படி சமுதாயத்தில் மேல்தட்டில் இருக்கிறவெல்லாம் தங்களோட எந்த ஒரு நடவடிக்கையிலையும் நடை உடை பாவனையிலேருந்து எல்லாத்துலேயும் எவ்வளவுக்கு இவ்வளோ எளிமையாக இருந்து காமிக்கிறாளோ கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், அவள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவள் அப்படி எளிமையாக இருந்து காமிக்கணும் அப்படின்னு தான் பெரியவா ஆசைப்பட்டா. அதனால தான் ஒரு பெரிய பீடாதிபதியாக இருந்தும் அவர் பழமை எளிமையாக இருந்ததுக்கு காரணம் இருந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே அவருக்கு எவ்வளவு பேர் புகழை கொடுத்தது, பெருமையை கொடுத்தது, உலகம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாப்புல அவர்கிட்ட ஒரு பக்தி வராப்புல இருந்தது. அது மாதிரி யாராக இருந்தாலும் நமது வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, விவாகமாக இருக்கட்டும் உபநயனமாக இருக்கட்டும் இன்னும் எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதை எவ்வளவுக்கு அவ்வளோ சிம்பிளாக எளிமையாக பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அடுத்த வாளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி கிடைக்கும்னு, பெரியவா அனுகிரகம் இருந்ததுன்னா பெரியவாள்கிட்ட நமக்கு பக்தி இருந்ததுன்னா அவள் அனுகிரகம் தான் அந்த தைரியம் வந்துடும். அது ஒரு தைரியமாக இருந்து பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய புரட்சி. அப்படி பண்ணி காமிக்கணும் தான் ஆசைப்பட்டேன். அப்படி இந்த விவாகத்தில் இந்த வரதட்சணை சீரசந்தி இது மாதிரி அந்த கொடுமைகள்லாம் போக்கணும் அப்படின்னு பண்ணினா, அதுக்கு உபதேசம் பண்ணினா, அப்படி பண்ணுற பெரியவா வெறும் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு விடலை, இந்த புனிதமான இந்த விவாகம் குழந்தைகளுக்கெல்லாம் ஏழை எளிகளுக்கெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் மடத்து மூலியமாகவும் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணினான். கல்யாணம் அப்படின்னா பெண் கல்யாணம்னா திருமங்கல்யத்துக்கு பவுன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்தா. அதுக்காக என்ன பண்ணுவேன், யாரானு இருக்கிறவாள்கிட்டலாம் கேட்டு கேட்டு வாங்குறது, எனக்கு பவுன் கொடுங்கோ, எனக்கு திருமங்கல்யம் கொடு, அத்தை பண்ணி கொடு, இத்தை பண்ணி கொடு அப்படின்னு அவாவா கொண்டு கொடுத்தா, இருக்கிறவா கொண்டு கொடுத்தா அதை இல்லாதவாளுக்கு விநியோகம் பண்ணினான். இப்போ ரெண்டு விஷயம், இருக்கிறவா கொண்டு பெரியவாளுக்கு காணிக்கையா கொடுக்கறதே அவளுக்கும் பெரியவா அனுகிரகம் கிடைக்கிறது, கொடுத்தவாளுக்கும் ஒரு திருப்தி, பெரியவாளுக்காக நம்ம காணிக்க கொடுத்தோம் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் கிடைச்சதுன்னு, இல்லாதவா வந்து கேட்டு வாங்கிக்கிறதே பெரியவா கையால கொடுத்தா பெரியவா அனுகிரகம் பண்ணினது அப்படின்னு, வாங்கிக்கிறவாளுக்கும் பெரியவா அனுகிரகம் அப்படின்ட்டு பெரியவா கிருப்பை அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்து வாங்கிட்டுமே பெரியவா பிரசாதம்ங்கிற ஒரு பெருமை கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. கொடுத்தவாளுக்கும் பெரியவாளுக்கு பிரீத்தியா நம்ம அர்ப்பணம் பண்ணினுமேங்கிற கிடைக்கிறது. இப்படிலாம் அதிசயமான நிகழ்ச்சிகள்லாம் மடத்துல எப்பொழுதும் நடந்துட்டுருக்கு பெரியவா சன்னதியில. அப்படி பல பேர் வந்து கொடுக்குறவாள்லாம் இருக்கிறவா கொடுக்கறத வாங்கி பெரியவா பல பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டுருக்கா. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு கூட்டத்தில் வரிசையாக எல்லாரும் வந்து வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கா. அதில் ஒருத்தர் வந்து ஒரு பழத்தட்டை வச்சு பொண்ணுக்கு கல்யாணம்
நாங்கள் ஏழை ஏதானும் பெரியவா உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பெரியவா ஒன்றும் பார்த்தா பேசாத நின்னா. கூட இருக்கிறவெல்லாம் இந்த நடந்து வாங்கோ பின்னால் இருக்கிறவா வரட்டும், பெரியவா அப்புறம் பதில் சொல்லுவா அப்படின்னு விட்டேன். அவர் இப்படி ஓரமாக போய் நின்று பெரியவா அந்த அப்படியே தட்டோட இந்தன்னு வாங்கி வச்சுன்னு விட்டான். இன்னொரு பத்து பேர் கழித்து இன்னொருத்தர் யாரோத்த வந்தா அவளும் இதேமாரி ஒரு தட்டில் பழத்தை வச்சா ஒரு பத்திரிக்கை வச்சா குழந்தைக்கு கல்யாணம் பெரியவா உபகாரம் பண்ணும் அப்படின்னு இவாளுக்கும் ஒன்றும் பதில் சொல்ல அவரும் அந்தன்ன போய் போயிட்டார். அந்த தட்டும் இந்தன்னு வந்து கொடுத்தோம். அந்த பத்திரிக்கை இங்கேயே வந்தது. இப்படி பத்து பத்து பேர் போனப்புறம் பதினஞ்சு பேர் இருபது பேர் போனதுக்கப்புறம் ஒன்று ஆச்சு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு இப்படி மூணு நாலு பேர் வந்து 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 கூட்டத்தில் குழந்தைக்கு கல்யாணம் பொண்ணுக்கு கல்யாணம் உபகாரம் பண்ணும் பொண்ணுக்கு கல்யாணம் குழந்தைக்கு கல்யாணம் உபகாரம் பண்ணும்னு கேட்குறா. இப்படி நாலு பத்திரிக்கை வந்தோன்னு பக்கத்தில் இருந்தவருக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இன்னைக்கு வரவாளில் பாதி பேர் பொண்ணுக்கு கல்யாணம் பெரியவா உபகாரம் பண்ணும் பொண்ணுக்கு கல்யாணம் உபகாரம் என்ன உபகாரம் பண்ண போறா, பெரியவா புடவை திருமங்கல்யம் வேஷ்டி இதெல்லாம் தானே கொடுப்பா, இதுக்கு வந்து கேட்குறாளே அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஒரே நாளைக்கு தொடர்ந்து இது மாதிரி வந்தால் நமக்கே ஒரு அதிசயமாக இருக்கும் இல்லையா. அவர் என்ன பண்ணார், கூட இருக்கிற இன்கிரிமெண்ட்ரர் இப்படி இந்த கல்யாண பத்திரிகையை பார்த்தார். வரிசையாக ஒத்தரா கொண்டு வைக்கிறாளே யார் யார் அப்படின்னு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்படி பார்த்தார். விடுத்து பார்த்தா நாலு பத்திரிக்கையும் ஒருத்தர் ஒரு கல்யாணமாகவே இருக்கு. ஒரே கல்யாண பத்திரிக்கையை நாலு பேர் கொண்டு வந்து வச்சுருக்கா. இது கூட கைங்கரியம் பண்ணுறவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, தாபமாக இருந்தது. பெரியவா ஏதோ இல்லாதவாளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்ணுறா உபகாரம் பண்ணுறேன்னா அதை உலகத்தில் உள்ள ஜனங்கள் எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறா பார்த்தீங்களா, அதை எப்படி போய் தப்பாக பயன்படுத்திக்கிறா. ஏதோ இல்லாதவாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா நிஜமாகவே இவாளுக்கு இல்லைன்னா கூட ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து கேட்டு ஒன்று ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு போனால் போருமே, இப்படி அம்ட்டை மட்டும் வாங்கிக்கலாங்கிறாப்பில் எல்லாரும் வந்து பல பேர் வந்து பல விதத்திலையும் கேட்டு வாங்கிட்டு போகிறாளே அப்படின்னு இவருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. உலகத்தை நினச்சி வருத்தப்பட்ட பெரியவா நல்லது நினச்சி உலகத்துக்கு உபகாரம் பண்ணும்னா கூட ஜனங்கள் அதை எப்படிலாம் தவறுதலாக பயன்படுத்திக்கிறது பற்றியா அப்படின்னு ஒரு தாபம். அதனால் பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் காமிச்சர் ஒரே வீட்டு கல்யாண பத்திரிக்கை நாலு பேர் கொண்டு கொடுத்து பெரியவா கேட்குறா, பெரியவாளும் கொடுத்தா ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருந்தா நல்ல வேளை இன்றைக்கி என்னமோ பெரியவா உடனே கொண்டு வான்னு புடவை திருமணிலாம் கொண்டு வான்னு சொல்லி கொடுக்கல. அதனால் பெரியவாளோட நல்ல மனசை எல்லாரும் தப்பாக புரிஞ்சுன்னு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணுறா. அதனால் பெரியவா இதெல்லாம் கொடுக்குற இந்த புடவை திருமணிலாம் கல்யாணத்துக்கு கொடுக்குறது தான் நிறுத்தணும் அப்படின்னு அவர் கோச்சின்றார். பெரியவாட்ட சுவாதீனமாக தான் சொன்னார். பெரியவா அவளுக்கு தெரியாதா நாலு பேர் தெரியுதா வந்திருக்குன்னு, ஏன்னா எப்பொழுதும் கல்யாணம்னு வந்து கேட்டால் உடனே அதுக்கு பதில் சொல்லி இது எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்ல பெரியவா இப்போ நாலு பேருக்கு ஒன்றும் பதில் சொல்லாத இருக்கானாலே பின்னால் ஏதோ கிளைமேக்ஸ் வரப்போகுதுன்னு தானே. பெரியவா அன்னே சொல்கிறா வாஸ்தவம் தான், ஒரே கல்யாணத்துக்கு நாலு பேர் பத்திரிகை கொண்டு வந்து கேட்குறா நாலு தினசாக கேட்குறா வாஸ்தவம், அவள் தப்பு தான் பண்ணுறா இல்லைன்னு சொல்லலை. நாமளும் இத்தனை நாளாக பல பேருக்கு உபகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம், இதில் இன்னைக்கு வா இப்படி பண்ணுறா ஒரே குடும்பத்திலேருந்து ஒரே கல்யாணத்துக்கு நாலு பேர் வந்து கேட்குறா அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சிருக்கு நமக்கு. இவா தான் பண்ணியிருக்கா. இப்படி யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக இன்னுமே ஜெனுவினாக வந்து கேட்குறவாளுக்கும் இல்லைன்னு சொல்ல சொல்றியா நீ அப்படின்னு. இப்போ என்ன வரவாள்லாமே எல்லாருமே முடிஞ்ச மட்டும் கிடைச்ச மட்டும் கிடைக்கட்டும் அம்ட்டை மட்டும் சுருட்டலான்னா வரப்போறா, இல்லை யாரோ இதில் ஒருத்தர் பண்ணலாம். இப்படி சமுதாயத்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு நல்ல காரியத்துக்கு ஏதோ இடைஞ்சல் பண்ணுறாங்கிறதுனால அந்த நல்ல காரியத்தையே நிறுத்திவிடப்படாது அப்படின்னு கூட இருக்கிறவருக்கு அட்வைஸ் பண்ணினா. உடனே என்ன பண்ணால் போய் ஒரு செட்டு புடவை வேஷ்டி திருமங்கலையும் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு அவர் கொண்டு வந்து அந்த நாலு பேரையும் கூப்பிட்டா. இப்போ நாலு பேரும் மாட்டின்ட்டா கையங்களும்னா பிடிபட்டுட்டா. இந்த ஞானஸ்வரூபமான திரிகால ஜானியன்னு பெரியவாளுக்கு முன்னாலே யாராலையான தப்பு பண்ண முடியுமா, அங்கே நிற்குமா, அங்கே சூரியனுக்கு ஏத்தாப்பில் இருட்டு இருக்க முடியுமா, ஞானத்துக்கு ஏத்தாப்பில் அஜ்ஞானம் இருக்க முடியுமா. நாலு பேரும் மாட்டின்ட்டா அவளோ பயப்படுறா, பயந்துன்னு வந்தால் பெரியவா கூப்பிட்டா அவளை பிரியமாக தான் கூப்பிட்டா. என்ன பண்ணால் இந்த புடவை வெஷ்டி திருமங்கலையும் எல்லாத்தையும் கொடுத்தா, கொடுத்து இன்னுமே இது மாதிரி பண்ணாதீங்கோ, இதை எடுத்துன்னு போய் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு. அதான் பெரியவா. நாம் இருந்தால் பண்ணுவோமா, நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாக்க அவள்கிட்ட நாம் ஏமாறுவோமோ, அவளுக்கு உதவி பண்ணுவோமோ? ஆனால் பெரியவா என்ன பண்ணுறான்,
அவள் நம்மள்கிட்ட வந்து தவறுதலாக நடந்தனான்னு தெரிஞ்சா கூட அந்த தவறை மன்னித்து உடனேயே அவளுக்கும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் கொடுத்து தான் அனுகிரகம் பண்ணுறாள். நீங்கள் நாலு பேர் வந்து கேட்டுவிட்டேன் அதனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லலை, கொடுத்துட்டும் இன்னுமே இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் பெரியவா சொல்ற இல்லாத கொடுமை இப்படி எல்லாம் பண்ண தோன்றது என்ன பண்ணுறது, அவள் வரதட்சணை ஒழிக்கணும் வரதட்சணை ஒழிக்கணுங்கிறது கல்யாணத்தை எளிமையாக பண்ண எளிமையாக பண்ணணுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமெல்லாம் பார்த்துக்கணுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அவளுக்கு ஏன் நாலு பேர் வந்து இதான் குடிஞ்ச மட்டும் போகணும்னு தோணித்து அப்படின்னார், கல்யாணத்தில் என்னென்ன சீர் சனத்தியெல்லாம் கேட்டாலோ அதுக்கு எத்தனை இடத்துக்கு போகிறது, அதனால் போகிற இடங்கள்லாம் என்ன கிடைச்ச மட்டும் வாங்கிக்கலாம்னு தானே பார்க்குறதா தோன்றாப்பில் இருக்குது, அதனால தான் எளிமையாக இருக்கணும்னு சொன்னாத வைதிகமாக இருக்கணும்னு சொன்னான். அப்படி வந்து கேட்டவாளுக்கு அவள் தப்பு பண்ணினாங்கிறதுனால அதை தர்மத்தை நிறுத்தக்கூடாது, நாம் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாள். அதுமாரி பல இடங்களில் பார்த்துருக்கோம் பல பேர் வந்து கல்யாணம் ஆகணும்னா எப்படி பவுன் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்லாம். ஒரு வைதிகர் வந்து பெரியவாள்கிட்ட அழுதர் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக எடுத்து முன்னாலேயே வந்து பத்திரிகைலாம் வச்சு அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போயாச்சு, பெரியவாளும் உபகாரம் பண்ணிவிட்டா, அப்புறம் திருப்பி கல்யாணத்துக்கிட்ட இருக்கிறதே வந்து அழுதர் கல்யாணமே நின்று போயிடும் போல இருக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் என்ன இப்போ திடீர்னு வந்து சொல்றீ அப்படின்னு, இல்லை இப்போ பிள்ளையாத்துல சொல்கிறா வைரத்தோடு போட்டாதான் கல்யாணம்ங்கிறா, நான் வைதிகன் நான் தர்பகிட்ட தூக்கின்னு விடுவிடா போயின்னு இருக்கேன் நான் எங்கே போவேன் வைரத்துக்கும் வைடூரியத்துக்கும், என்னால் இப்படி வைரத்தோடு போட முடியும், அப்படி இல்லைன்னா கல்யாணம் நின்று போயிடுங்கிறா, கல்யாணம் நின்று போச்சா எனக்கு ஊர் உலகத்தில் அவமானமாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய யாரான்னு கல்யாணம் பண்ணிப்பாளா, இது பெரிய விபரீதமாக போயிடும் பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு அழுத. இப்போ என்ன பண்ண முடியும், பெரியவா அதையும் சொல்லியிருக்கா வைரத்தோடு வேண்டான் பட்டுப்புடவை வேண்டான் அப்படிலாம் சொல்றா, இந்த பட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பல விதமான வியாக்கியானம் சொல்றா பெரியவா. நாம ஏதோ ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கணும் பகட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொல்றோம், அத்தனை ஜீவஹிம்சை பண்ணி நாம ஒரு ஆடம்பரம் பண்ணிக்கிறோம், இது தேவையா, இது மனுஷத்தன்மையா அப்படின்னு கேட்கிறா. ஒரு பக்தர் பெரியவா பக்தர், அவர் ரொம்ப சுவாதீனமாக பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணக்கூடியவர், அவர் ரொம்ப விளையாட்டாக சொல்லுவார் பெரியவா, பட்டு அப்படின்னாலே காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம், பட்டு புடவைக்கு பெயர் போனது காஞ்சிபுரம், காஞ்சி பட்டு உடுத்தி அப்படிங்கிறோம், ஆனால் அப்படி பட்டு புடவைக்கே ராஜதானியாக இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி பெரியவா என்ன பண்ணார், பட்டு புடவை வேண்டாம் பட்டு புடவை வேண்டாம்னு பிரச்சாரம், எங்கே பட்டுக்கு ஆஸ்தானமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்தே பட்டு வேண்டாம் பட்டு வேண்டாம்னு சொல்கிறாப்பிலையும் இருக்குது பெரியவா, அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அவர் பிரயாசமாக சொல்லுவார், அது மாதிரி வா பட்டு வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறா, வைரம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. ஏதோ காதில் அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா காதில் சுமங்கலிகள்லாம் காது வெறுங்காதாக இருக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், அதாவது காதில் மூக்கில் கழுத்தில் கையில் காலில் இந்த இடங்கள்லாம் அவன் ஆபரணத்தோடு இருக்கணும் பூர்ணமாக இருக்கணும் நிரம்பி இருக்கணும், அப்போ தான் தீர்க்க சௌமங்கல்யம், வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லா இடத்துலையும் சுபீக்ஷம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடம்லாம் மூலியாக இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, அதுக்காக இங்கெல்லாம் ஆபரணம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த காதில் ஓலை அப்படின்னு சொல்லணும், பண ஓலையை சுருட்டி போட்டு பாடலாம், அம்பாலே காதில் ஓலை ஓலைன்னு போட்டுருக்கா அப்படின்லாம் சொல்கிறோம், அதை தான் வச்சுன்னு சொல்கிறா பிரிவா. அப்படி ஓலையெல்லாம் போட்டுக்கிறது தான், ஓலையை யார் வேணால் எடுத்து போட்டுக்கலாமே, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் தானே, அப்படி போட்டுருக்கா, அப்படி ஓலையே போட்டிருந்தது காலப்போக்கில் மாறி மாறி அப்புறம் பவுன்தோடா போய் அப்படி போய் இப்படி போய் என்ன எடுத்துனர் அப்புறம் வைரத்தோடு வரைக்கும் வந்தது, அப்படி வைரத்தோடா வந்தால் கூட வைர ஓலைன்னு பேர் வச்சுட்டா, அது பழசாக இருந்த காதில் போட்டிருந்த ஓலை பேரே வைரத்துக்கும் போட்டுட்டா, வைரத்தில் ஓலை கிடைக்குமா என்ன, கிடைக்காது, அது ஓலை தான் இருக்கணும் அந்த இடத்துல வைரம் இருக்கா, அதனால் வைர ஓலையெல்லாம் பேர் வச்சுருக்கோம், அதனால் வைரம் வேண்டாம் ஓலையே இருந்தாலே போகும் அப்படிங்கிற, இதுதான் சாஸ்வதம். இந்த வைதிகரும் இந்த அழற கல்யாணம் நின்று போயிடும் வைரத்தோடு வேணும்னு என்ன பண்ணுறது, என்ன பிரிவா என்ன பண்ணா, எய்தாப்பில் ஒரு பக்தர், அந்த பக்தர் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவா, அவள்கிட்ட கேட்டா நீ காதில் வைரத்தோடு தானே போட்டுருக்கேன், ஆமாம் அப்படின்னு, இது எவ்வளவு கேரட்டு தேரும் அப்படின்னு, ஒரு கேரட் அப்படின்னு, இதையும் பிரிவாக கேட்குறேன்னு அந்த வைதிகர் சொன்ன, அவள் பிள்ளையாத்தில் வைரத்தோடு கேட்குறாளா, அதுவும் ஒரு கேரட்டில் இருக்கணும்னு, அது பாருங்கோளே. இதெல்லாம் வேடிக்கை என்னென்னர் ரொம்ப இதெல்லாம் ஒரு தப்பு மாதிரியே நமக்கு ஒரு துளி கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத ரொம்ப சர்வசகஜமாக சாதாரணமாக வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம்,
அதனால தான் பெரியவா கேட்டா. அவள் அதான் ஒரு கேரட்ல வேணும்னு கேட்கலாம். அதனால இது எவ்வளவு தேரும் அப்படின்னா ஒரு கேரட் அப்படின்னு. பெரியவா சொன்னா அப்போ அந்த தோடை கயிட்டு எனக்கு கொடுக்குறையா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தா இந்த கதையெல்லாம் பார்த்துட்டுருக்காளே, இதுக்கு தான் பெரியவா கேட்குறான்னு தெரியும். பரம சந்தோஷம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா. உடனே உனக்கு வேற தோடு இருக்கோ அப்படின்னு. நிறையா இருக்கு இது மாதிரி, இன்னொரு தோடு கூட இருக்கு ஆற்றுல, எத்தனை தோடு வேணாலும் வாங்கிக்கலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணா, அடுத்து மேனேஜரை கூப்பிட்டா. கடைக்கு போச்சுன்னா ஒரு சாதாரண தோடு ஒன்று வாங்கிட்டுருச்சுன்னா வாங்கிட்டு வந்து தான் அனுகிரகம் பண்ணி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, இதை நீ காதல போட்டுனா இந்த வைரத்தோட கயிட்டி கொடு, உன் புண்ணியத்தில் இவரோட குழந்தைக்கு கல்யாணமாகி க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு. உடனே அந்த வைரத்தோடு வாங்கி வச்சுட்டு அவர் கொடுத்தர். அவர் வந்தவர் வைரத்தோடுக்கு என்ன பண்ண போகிறோமோ எது பண்ணுமோ, அதுவும் ஒரு கோடு ஒரு கேரட்டு வைரத்தோடு அப்படின்னா என்ன பண்ண போகிறோமோ நினச்சிட்டா, ஒரு நிமிஷத்தில் பெரியவா இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டா. அவர் பரம சந்தோஷமாக வாங்கிட்டு போய் குழந்தைக்கு போட்டு கல்யாணம் பண்ணி க்ஷேமமாக இருக்கட்டும் அனுப்பிச்சிட்டா. இந்த அம்மாவுக்கும் பரம சந்தோஷம், இப்படி ஒரு உபகாரம் பண்ணுறாப்புல இரு நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு. அந்த அம்மா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னா, உத்தரவை வாங்கிக்கிறதே பெரியவா சிரிச்சுண்டேஸ்வரா, இனிமேல் அடுத்த தரம் என்கிட்ட வரதே வைரத்தோடெல்லாம் போட்டுண்டு வராது அப்படிங்கிறா. காரணம் என்னென்ன, வந்தால் நான் அது மாதிரி வாங்கிட்டு விடுவேன்னு அர்த்தம் போல இருக்கு. வந்தால் நான் பிடுங்கி விடுவேன், அதனால இன்னுமே இங்கே வரதே வைரத்தோடெல்லாம் போட்டுண்டு வராது அப்படின்னு. இப்படி வைரத்தை கொண்டா, வயிறு உடுத்த கொண்டா, இத்தனை போனை கொண்டா, அத்தனை போனை கொண்டா, இந்த பணத்தை கொண்டா, அந்த பணத்தை கொண்டா, என்னெல்லாம் இன்னும் என்னெல்லாமோ பார்க்குறமே, இந்த சத்திரத்தை வையி, அந்த சத்திரத்தை வையி, இந்த கச்சேரி வையி, அந்த அத்தை வையி, இத்த வையி அப்படின்னு. இதுக்கு மேலே பார்த்தேன் இந்த காலகட்டத்தில், இப்போ பெரியவா இந்த கல்யாணத்திலாம் பார்த்தா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவா. பார்த்தேன்னா அதில் வைதிக ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எது எது முக்கியமோ, மந்திரம் முக்கியம், அந்த மாதிரி அதில் உள்ள காரியங்கள்லாம் முக்கியம், அதெல்லாம் விட்டுடுறோம், மற்ற விஷயங்கள்லாம் பிடிச்சிக்கிறோம், இந்த மேலே இருந்த வழி அந்த லௌகீகத்தெல்லாம் பிடிச்சிக்கிறோம், அதில் எவ்வளவு சாமான்களை பண்டங்களை விரயம் பண்ணுறோம். பார்த்தேன்னா என்னமோ பரங்கிக்கால பிள்ளையார், பூஷணிக்கால பெருமாள், அப்படி இப்படிலாம் பண்ணி அலங்காரமெல்லாம் வைக்கிறா. ஒரு சாப்பிட்ற கரிகாலெல்லாம் இது மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி வைக்கணுமா? அந்த பரங்கிக்கால இது மாதிரி இனிமேல் இந்த கரிகாலில் இப்படிலாம் பண்ணி ஷோ கேஸில் வச்சு எல்லாருக்கும் என்ன பார்க்குறவாள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போப்பறா? விஷயம் அதை போப்பறா. அதுக்கப்புறம் அந்த கரிகாலெலாம் தூக்கி போட்டேறிய போகிறோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு ஏழை அநாத ஆசிரமத்தை கொடுத்துருந்தா, அந்த கரிகாயெல்லாம் கொடுத்துருந்தா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் வயிறார சமையல் பண்ணி போட்டானோ அந்த குழந்தையெல்லாம் திருப்தியாவானோ இருந்திருக்கும், சாப்பிட்ருக்கும், வயிறானோ வழித்திருக்கும். அதுக்கு இல்லாத இது மாதிரிலாம் ஒரு ஆடம்பரம் வேஸ்ட் பண்ணுறோம். இத்தனை ஐட்டம் பண்ணுறது, அத்தனை ஐட்டம் பண்ணுறது, இப்படி வைக்கிறது, அப்படி வைக்கிறது, அத்தனை அலங்காரம் பண்ணுறது, அத்தனை அலங்காரம் பண்ணுறது, எல்லாம் வேஸ்ட்டு. யார் யார் என்னென்ன சாப்பிட்றா அப்படிங்கிறத விட எரியது தான் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாண செலவில் உபயோகமாக யாருக்கானும் ஒருத்தருக்கு உபயோகமாக அதில் ஏதானும் போயிருக்குமா அப்படின்னு பார்த்தா, அப்படி உபயோகமாக போனதை விட உபயோகம் இல்லாத வேஸ்டானது தான் முக்காவாசிக்கு மேலே இருக்கும். அதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். பெரியவாழ்கிட்ட பக்தி, பெரியவாழ்கிட்ட பக்தி, பெரியவா சரித்திரம் கேட்குறோம், பெரியவா பெருமை கேட்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் நாம் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால் ஆன கைங்கரியம் பண்ணும், முதல்ல நாம் அனுஷ்டானம் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சு யாரானும் பண்ணினா கூட அதை தடுக்கணும், சொல்லணும். பெரியவா அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் நாம் வேஸ்ட் பண்ணாத இருக்கணும் அப்படின்னு. இப்படி இருந்தோம்னாலே, நாமெல்லாம் பொறுப்பாக இருந்தாலே நாட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் போயிடும். பொருளாதார பிரச்சனைகள்லாம் தானே இருக்கிற இடம் தெரியாத ஓடி போயிடும். எல்லாருமே ஊதாரித்தனமாக செலவழிக்கிறதுனால தானே பொருளாதாரத்தில் இவ்வளவு சிக்கல்லாம் ஏற்படுறது, இப்படி காலம் வெறிச்சு கிடக்கு. அது இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவாளோட உபதேசம். அதுதான் பெரியவா சொன்னான். அப்படி இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் பெரியவா உபகாரமும் பண்ணியிருக்கா. மணிகண்ட சர்மா அப்படின்னு திருவனந்தபுரத்தில் இருக்க அவர் ரிக்வேதி. ரிக்வேதத்தை ரொம்ப ஏழை சாமான்யமான குடும்பம்தான். அவர் ரிக்வேதத்தை அத்தியானம் பண்ணின அத்தியானம் பண்ணினதுக்கப்புறம் பெரியவா ஹாஸ்பிட்டலில் போய் ஷடங்கம்ங்கிறத படிக்க சொன்னான். அந்த ஷடங்கம் படித்த ஒரே வித்வான் இருந்தார். அவர் காலமாயிட்டால் அந்த ஷடங்கம்ங்கிறதே போயிடும். அதாவது வேதம்ங்கிறது உயிர், அதுக்கு அங்கம் ஆறு அங்கம், அந்த ஆறுங்கத்தை தான் ஷடங்கம் ஷடங்கம்ங்கிறோம். அந்த ஷடங்கத்தை போய் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு அஞ்சாறு வேதம் படித்த குழந்தைகளை அந்த ஹாஸ்பிட்டலில் அனுப்பிச்சு அவள்கிட்ட படிக்க சொல்லியிருந்தா. அப்படி படிச்சுனுக்கிட்ட இந்த மணிகண்ட சர்மாவோட தங்கைக்கு கல்யாணம், 12 வயசு வந்தது, கல்யாணம் வீட்டில் ஏற்பாடு பண்ணினான். அவள் என்ன பண்ணா, பத்திரிக்கை அனுப்பிச்சு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சு பெரியவா அனுகிரகத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா. பெரியவா பண்டரிபுரம்ங்கிற இடத்துல இருந்தா. இந்த மணிகண்ட சர்மா பத்திரிகை கொண்டு வச்சர். வச்சோன்னு பெரியவா கேட்டா, கல்யாணம் எப்போ எல்லாம் பார்த்துட்டு நீ எப்போ கல்யாணத்துக்கு போகிறேன்னு, போகணும்னே தான் போகிறேன்,
இந்த மணிகண்ட சர்மாவோட பேசி நிற்கிறதே பம்பாயிலேருந்து அனந்தராமன் ஒரு பக்தர், அவர் வந்திருந்தார் மனைவியோட. அவா என்ன பண்ணினா ஒரு 10 பவுனுக்கு தங்க சங்கிலி அதை பண்ணி கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சா. பெரியவா எதுக்குன்னு அந்த அம்மா சொன்னா, பெரியவா சொப்பனத்துல வந்து எனக்கு 10 பவுன்ல சங்கிலி பண்ணி கொடுன்னு போடுவியான்னு கேட்டா, அதனால உடனே பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன்னு கொண்டு வச்சான். பெரியவா சிரிச்சினே, நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டேன் பவுன் சங்கிலி, சொப்பனத்துல வந்து கேட்டேனா அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுவிட்டு உடனே சொல்றா, இந்த மணிகண்டேஸ்வரர் வாங்க அமிச்சு இவன் பாவம், நான் சொன்னேன்னு வேதாத்தியானம் பண்ணியிருக்கான், ஷடங்கம் படிச்சுருக்கான், கஷ்டப்படுற குடும்பம், இவன் சகோதரிக்கு கல்யாணம் நடக்கிறது, அதனால இந்த குழந்தை கல்யாணத்துக்கு வேணா இதை வச்சுக்கலாமா, இந்த சங்கிலியை நீங்களே எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, லைப்ரரி சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு பக்தர், இந்த லைப்ரரி சுப்பிரமணியர் இந்த அனந்தராமன் அவர் சம்சாரம் எல்லாரையும் இந்த மணிகண்டேஸ்வரமாவை அழிச்சுன்னு போக சொல்லி கல்யாணத்தை பண்ணிவா, ஒன்னால இந்த கல்யாண செலவு முழுக்க நீனே பண்ணுன அப்படின்னு சொல்லி அவளை விட்டு பண்ண சொல்லிட்டு அந்த பம்பாலேருந்து இந்த மணிகண்ட சர்மாவுக்கு ஒரு செலவும் இல்லை. இவாளே போனா இந்த அனந்தராமன் அவள்லாம் எல்லாத்தையும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. ஆனால் தவிக்க முடியாத காரணத்தினால இந்த 10 பவுன் சங்கிலி அங்கவா வாங்கிக்கல வேண்டாம் அப்படின்னு விட்டா, அதை திருப்பி எடுத்துன்னு வந்தா பெரியவாள்கிட்ட சொன்னா, எல்லாம் கல்யாணத்தை நன்னா பண்ணி வச்சாச்சு, ஆனால் இந்த சங்கிலி தேவையில்லை வேண்டான்னு வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, நீ ஒன்று பண்ணு, இதை கேஷா ஆக்கி, இதை விற்று கேஷாக்கி அந்த கல்யாணம் ஆன பொண்ணு பேர்லேயே டெபாசிட் பண்ணிவிடும், மாதம் மாதம் வட்டி போகிறாப்பில் பண்ணு அப்படின்னு சொன்னான். பண்ணி அது போயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மணிகண்ட சர்மா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு பெரியவாள்கிட்ட வந்து சொன்னார், அக்காவுக்கு அனுப்பிச்சுருக்கிற அந்த வட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்ல, பெரியவா அதை டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பண்ண சொல்லி அந்த அவ சிஸ்டருக்கு கல்யாணம் வந்து அவளுக்கு பொன் குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோடனே இந்த டெபாசிட் பண்ணி வச்சு இந்த பணத்தை அப்படியே அந்த கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்திக்க சொன்னான். இது பெரியவா அனுகிரகத்தை பாருங்கோ, மணிகண்ட சர்மாவுக்கு அனுகிரகம் என்னத்தோட இல்லை, அவள் அக்கா சிஸ்டர் கல்யாணத்துக்கு அனுகிரகம் என்னத்தோட இல்லை, அந்த சிஸ்டருக்கு குழந்தை பிறந்து அந்த பொன் குழந்தை கல்யாணத்துக்கும் இந்த பணம் உபயோகமாக இருந்திருக்கு பெரியவா அப்படின்ற அப்படின்னா, குடிமுழுதும் ஆட்கொண்டு அப்படின்னு வழி வழியாகவும் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எதனாலன்னர் பெரியவா சொன்ன அந்த பிரியமான அந்த வேதத்தை அத்தியானம் பண்ணி ஷடங்கத்தை அத்தியானம் பண்ணி அந்த வைதீக நெறியில் நின்னத்தினால அதுக்கு பரம்பரை பரம்பரையாக பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு வரான்னு தெரியுது. அதனால் பெரியவா அனுகிரகத்தை அடையணும்னா நாம் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவளுக்கு பிடிச்ச அந்த தர்ம வழியில் நின்றுட்டோம்னா, வேதோக்தமான வழியில் இருந்தோம்னா நமக்கு அவள் அனுகிரகம் பரம்பரை பரம்பரையாக இருக்குன்னு இந்த நிகழ்ச்சிகள் மூலமெல்லாம் தெரியுது. இப்படி கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கிற பெரியவா இன்னும் சமுதாயத்துக்கு என்ன பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பெரியவா சரணம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் திங்கட்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் உயிருண்ணி 10 பைநாப்பட அரவு ஏர் அல்குல் உமை பாகமதாய் என் மெய்நாள்தோறும் பிரியாவினை கேடா விடைப்பாக சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெரும் துறை உறைவாய் சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெரும் துறை உறைவாய் கழித்து என்னாளிருமாக்கேன் இனியானே நானாரடி அணைவான் ஒரு நாய்க்கு தவிசு இட்டு இங்கு ஊனாறு உடல் புகுந்தான் உயிர் கலந்தான் குளம் பிரியான் உ
உயிர் கலந்தால் உளம் பிரியான் தேனார் சடைமுடியான் மண்ணு திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளம் ஈந்தனல் எனக்கே எனை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெரும் துறை உறையும் பணவன் என செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரே வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லீர் வியனுலகில் எனைத்தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் புரை உருக்கி பிணைத்தான் புகுந்து எல்லே பெருந்துறையில் உரை பெம்மான் மனத்தான் கண்ணின் அகத்தான் மறுமாற்றத்திடையானே பற்றாங்கவையற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி பற்று ஆங்கு அவை அற்றி பற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் எனில் கெடுவீர் ஓடிவம் தெற்றார் சடை முடியான் மண்ணு திருப்பெரும் துறை இறைசி கற்றாங்கவன் கடல் பேணினரோடும் கூடுமின் கலந்தே கடலின் திரையது போல் வரு கலக்கம் மலம் மறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தால் சுடரும் சுடரு மதிசூடிய திருப்பெருந்துரை உறையும் படரும் சடைமகுடத்து எங்கள் பரந்தான் செய்த படிரேன்
வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெரும் குறை இறை தாழ் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே கோற்றேன் எனக்கு என்கோ குறை கடல்வாய் அமுது என்கோ ஆற்றேன் எங்கள் அரணே அருமருந்தே எனதரசே சேற்றார் வயல் புடை சூழ் தரு திருப்பெருந்துறை உறையும் நிற்றார் தரு திருமேனி நின்மலனே உனை யானே எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன் அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே செச்சை மலரு புரை மேனியன் திருப்பெருந்துறை உறைவா நிச்சம் என நெஞ்சில் மன்னியானாகி நின்றானே வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே உன்பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன் அடவி மரமானேன் உன்பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன் தேன்பாய் மலர் கொண்டை மண் நான் பாவியன் ஆனால் உனை நல்காய் எனலாமே திருச்சிற்றம்பலம். பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் சீரார் பவளம் கால் முத்தம்
கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து சீரார் பவளம் கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத்தந்தருளும் உத்தரகோசமங்கை அருட்டாளினை பாடி உத்தரகோசமங்கை ஆராமுதில் அருள்தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ போரார் வேர்க்கண் மடவி புன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரரே குரு சேகரே பதத்தவரே
திருமறைகள் சாற்றோ மலர்பதமே தாரே முக்தி நிலை ஏனிடமே சக்தி தரும் சத்குருவே முக்தி நிலை ஏனிடமே சக்தி தரும் சத்குருவே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாரே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாரே நித்தமெங்கள் நாவீசையில் நித்திரை கொள்தாரே. பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.